இப்போ இந்த காரோட சாவியை உள்ளே வச்சுட்டு தெரியாமல் டோரை லாக் பண்ணிட்டாங்க. இந்த காரோட இன்னொரு ஒரு சாவி பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் இருக்குது, அது கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இப்போ இந்த காரோட இந்த லாக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற சாவியை எப்படி நம்ம ஈஸியாக எடுக்கலாம்னு சொல்லி இந்த விட நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ நீங்களே பாருங்கள், இந்த கதவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓப்பன் ஆகலை, அதே மாதிரி பேக் சைடில் உள்ள டோருமே நம்ம எவ்வளோ தான் இழுத்தாலும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த கதவும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஓப்பன் ஆகலை, இதுவுமே சுத்தமாக ஓப்பன் ஆகலை. இப்போ நம்ம அந்த கதவை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ இந்த காரோட இந்த லாக்கை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு 1 அடி நீளமுள்ள ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த ஸ்கேலை எடுத்துகிட்டு இந்த கண்ணாடிக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஃபீடிங் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அடுத்ததாக இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு ரப்பர் ஃபீடிங் இருக்கும், அந்த ரப்பர் ஃபீடிங்கும் இந்த மாதிரி எடுத்து கையில் பிடிச்சவங்க. இப்போ இந்த கண்ணாடிக்கும் ரப்பர் ஃபீடிங்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது, அந்த கேப்புக்குள்ளே இந்த ஸ்கேலை உள்ள விட்டுவாங்க. அதாவது நம்மகிட்ட கூட இந்த ஸ்கேலை இந்த மாதிரி லாக்குக்கு நேராக உள்ள விடணும். உள்ள விட்டுட்டு ஒரு தடவை நம்ம இப்படி விட்டோம்னா அடுத்த தடவை லைட்டாக ஆங்கிளை மாற்றி மாற்றி இந்த மாதிரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி உள்ள விட்டுட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பொருள் இந்த இடத்துல இந்த ஸ்கேலில் தட்டுப்படுத்ததை தான் உங்களால் உணர முடியும். அப்படி உணரும்போது அந்த பொருள் மேலே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கனாலே போதும், இந்த லாக் ஓப்பன் ஆயிடும். இப்போ இந்த டோர் பார்த்தீங்கன்னா லாக் ஆகிதான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ஸ்கேல் வச்சு எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டுப்பட்டுட்டு பாருங்கள், இது வரைக்கும் ஓப்பன் ஆகலை, இப்போ நான் அமுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ உள்ள நிறைய மாடல் வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சாவியை உள்ளே வச்சுட்டு கதவை லாக் பண்ணணும்னு நினச்சா கூட லாக் பண்ண முடியாது. இப்போ இந்த டோரோட லாக் பார்த்தீங்கன்னா லாக் ஆகி இருக்குது. இப்போ நான் வண்டியோட சாவியை நான் வண்டியிலேருந்து எடுக்கிறேன், எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக அன்லாக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு வண்டியிலேருந்து சாவியை எடுக்காமலே சாவியை மறந்து போயிட்டு ஞாபகம் மாதிரியாக நீங்கள் வெளியில் வந்துருந்தீங்க, அந்த சிச்சுவேஷனில் வண்டி லாக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த சிச்சுவேஷனில் கண்டிப்பாக லாக் ஆகாது. இப்போ நீங்களே பாருங்கள், எப்படினாலும் நீங்கள் வண்டியை விட்டு வெளியில் வரணும்னா டோரை ஓப்பன் பண்ணி தான் வந்தவனும். இப்போ நான் டோரை நான் ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த லாக் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் கதவை திறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் இதை அமைக்க லாக் போட்டால் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் அந்த லாக் அமுக்கிறேன், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே தள்ளிடுது, அதாவது ஓப்பன் ஆயிடுது. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி சேஃப்டி உள்ள வண்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே சாவியை உள்ளே வச்சுட்டு இந்த டோரை லாக் பண்ணணும்னு நினச்சா கூட உங்களால் கூட லாக் பண்ண முடியாது. இனி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் தான் பார்த்தீங்கன்னா கார் வச்சிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னென்னா நம்ம வீட்டில் உள்ள பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் நம்ம கூட்டு போவோம். கூட்டு போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல நகை கடைக்கு போவாங்க, நகை கடையில் இருக்க நகையெல்லாம் வாங்கிட்டு அடுத்ததாக துணி கடை இல்லைனா மற்ற கடைகளுக்கு போவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விலையுறந்த பொருட்களை வண்டிக்குள்ளே வச்சுக்கிட்டே வண்டியை பார்க்கிங்கில் விட்டுட்டு கல்யாண வீட்டுக்கே போயிட்டு வந்துருந்தாங்க. அதே மாதிரி விடும்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வண்டிக்குள்ளே இருக்கக்கூடிய விலையுறந்த பொருட்களை திருடுறதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா காருக்குள்ள ஐபோன், அதாவது 1 லட்சம் மதிப்புள்ள ஐபோனை காருக்குள்ள வச்சுட்டு அவர் போயிருக்காரு. திரும்பி வந்து பார்த்தா கண்ணாடியை உடச்சு உள்ள இருக்க ஐபோனை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட வண்டி விலை உயர்ந்த வண்டி, அந்த வண்டியை யாராவது இப்படி லைட்டாக வாங்கி தட்டினாலே வண்டியில் அலாம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த வண்டியோட டெக்னாலஜி தெரிஞ்ச திருடர்கள் அந்த வண்டியில் ஈஸியாக அவங்களோட கைவரிசையை காட்டிட்டு போயிடுவாங்க. அதனால நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா உங்களோட வண்டி எவ்வளோ தான் விலை உயர்ந்த வண்டியாக இருந்தாலும் சரி, வண்டி பார்க்கிங்கில் நிற்கும் போது கண்டிப்பாக லேப்டாப் போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வண்டியில் வச்சுட்டு போகாதீங்க. அதே மாதிரி பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கார் வாங்குற நீங்கள் இந்த காரை உங்கள் வீட்டு பார்க்கிங்கில் நிப்பாட்டும் போது அங்கே சில 1000 செலவு பண்ணி சிசிடிவி மாட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது.